அனைவருக்கும் வணக்கம். கொரோனா பொதுமுடக்க காலத்தில் உழைக்கும் மக்கள் படுகிற துன்பங்களும் துயரங்களும் சொல்லி மாளாததாக இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் நல பணிகள் குறித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது. ஆனாலும் முதலாளிகளின்பால் அக்கறை கொண்ட இந்த அரசு, உழைக்கும் மக்களையே புறக்கணிக்கிற இந்த அரசு புலம்பெயர் தொழிலாளர்களின்பால் கிஞ்சிற்றும் அக்கறை கொண்டதாக இல்லை. விவசாயம் பொய்த்து போன நிலையில் அல்லது நில முதலைகளின் சுரண்டலில் இருந்து தப்பித்து கொள்வதற்காக புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் பன்னாட்டு மூலதனத்தினால் ஆலைகளால் ஈர்க்கப்பட்டவர்களாய் பல மணி நேரம் கேட்பாரற்று கேள்வியற்று வேலை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிற காரணத்தினால் மூலதனத்திற்கு பிடித்து போகிறது. சாதாரண ஹோட்டல் துவங்கி கட்டுமான தொழில் துவங்கி அனைத்திலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் தஞ்சம் புகுபவர்களாக இருக்கும் அவலம் இந்த தாராளமய காலத்தில் அதிகரித்திருக்கிறது. இதை முதலாளித்துவம் விரும்புகிறது. தன்னுடைய கொள்ளை லாப குவிப்புக்கு இத்தகைய புலம்பெயர் தொழிலாளர்களை பயன்படுத்துகிறது. நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் தொழிலாளியை கூட எழுப்பி ஆள் பற்றாக்குறை காரணமாக தூக்கத்தை தொலைத்து எழுந்து வா என அழைத்து பலரை கொலை செய்தது மூலதனம் என்று சொன்னால் கூட மிகையில்லை. அதிகமான இறப்புகள் இந்த காலத்தில் இடம்பெயர் தொழிலாளர்களுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஆலைகளில் நிகழ்ந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே கவனப்படுத்துகிறோம். இப்போது அந்த வேலையும் இல்லை. உயிரை கொள்ளையடிக்கும் முதலாளிகளிடமிருந்து ஒரு 40 நாட்கள் விடுதலை இருந்தாலும் கொள்ளை நோயை ஏற்படுத்திய பசி பஞ்சம் கொடுமை அதிகமாக இருக்கிறது. வருமானமின்றி ஒரு மாதமாக ஒருவேளை உணவிற்கே கையேந்தும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல மைல் தூரம் நடந்தே தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்ற முயற்சிகளையும் நாம் அன்றாடம் செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் மே 17 வரை ஊரடங்கு நீட்டித்திருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு அந்தந்த மாநில அரசுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவிட்டிருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இக்காலத்தில் கேரள அரசு மட்டுமே ஒரு முறையான நிவாரணங்களை வழங்கி அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பக்கூடிய கடமையையும் செவனே செய்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய இடது முன்னணிக்கு இருக்கிற இந்த அக்கறை ஒரு தொழிலாளி வர்க்கத்தின்பாலான அக்கறை. மாநில அரசுகள் தங்கள் மாநிலங்களில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு முறையான ரயில் பேருந்து உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளை இலவசமாக செய்து தர வேண்டும். ஏனெனில் கடந்த ஒரு மாதமாக வருமானமின்றி தவித்து வரும் தொழிலாளர்களுக்கு வழக்கமான கட்டணத்தை விட ₹50 அதிகமாக ரயில் கட்டணம் வசூலிப்பது என்பதெல்லாம் இந்த பேரிடர் காலத்தில் மக்களை சுரண்டுகிற மிக மோசமான செயல். ஆகவே மாநில அரசுகள் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு இலவசமான பயண ஏற்பாட்டினை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை காவல்துறை தொடர்ந்து ஒரு மனித மாண்பற்ற முறையில் நடத்தி வருகிறது. அவர்களை மிக இழிவான சொற்களில் பேசுவதும் அவர்களை இழிவாக நடத்துவதுமான நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன. இந்நிலை மாற்றப்பட வேண்டும். அரசுகள் புலம்பெயர் தொழிலாளர்களை மனித மாண்புடனும் கருணையுடனும் நடத்த வேண்டும். அப்படியான ஒரு அணுகுமுறையை அரசுகள் உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதே போல இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் வளைகுடா நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். அவர்கள் இந்தியா திரும்புவதற்காக முயற்சிகள் எடுத்து அவை நிறைவேறாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக இந்தியா திரும்புவதற்கு மத்திய வெளியுறவுத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இப்பொழுது வெளி மாநிலங்களுக்கு செல்கின்ற தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மீண்டும் ஊர் வேலைக்கு திரும்புவதற்கு தடையாக இருக்க போவது அவர்களுடைய அச்ச உணர்வு. ஏனெனில் இந்த நோய் குறித்த அச்ச உணர்வும் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் இதே போல் ஊரடங்கு அறிவிக்கப்படலாம் என்கின்ற அச்ச உணர்வும் தொழிலாளர்களை தங்கள் பணிகளுக்கு திரும்புவதை தடை செய்யும் காரணிகளாக இருக்கும். இந்த அச்ச உணர்வை நீக்குவதற்கு நோய் குறித்த விழிப்புணர்வும் ஊரடங்கு குறித்த திட்டவட்டமான அறிவிப்புகளும் மத்திய மாநில அரசுகளால் செய்யப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது.